புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாபுர் காணொலிக்கு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இல்லைங்க, முகத்தில் இருக்கிற கண்களுக்கு போட்டுக்கிற கண் கண்ணாடி. இந்த கண்ணுக்கு போட்டுக்கிற கண்ணாடியில் பாருங்கள், பல வகை இருக்குது. ரொம்ப விலை உயர்ந்ததும் இருக்குது, விலை கம்மியானதும் இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசமான கண்ணாடி, நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு திரைப்படம், ரஜினிகாந்துக்கு ஒரு நண்பர் கொடுப்பாரு அந்த கண்ணாடி, ஒரு வித்தியாசமான கண்ணாடி. ஆனால் பாருங்கள், அந்த திரைப்படத்தில் வருகின்ற வித்தியாசமான கண்ணாடியை காட்டிலும் படு பயங்கரமான கண்ணாடி இன்றைக்கு பாருங்கள் நாட்டில் ஒருத்தர்கிட்ட இருக்குது. அந்த கண்ணாடி ரொம்ப வித்தியாசமானது. அதாவது பாருங்கள், அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கும் பொழுது யானை இருக்கு இல்லைங்களா, யானை பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய யானை பாருங்கள் போகிறது கண்ணுக்கே தெரியாது. இதே பாருங்கள், அந்த கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்குற பட்சத்தில் பூனை மட்டும் கிடையாதுங்க, சின்னோண்டு எறும்பு போனால் கூட கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது. அப்படி ஒரு வித்தியாசமான, யார்கிட்டதுமே இல்லாத அப்படி ஒரு வித்தியாசமான கண்ணாடியை இன்றைக்கி ஒருத்தர் போட்டுட்டு அந்த கண்ணாடி வழியாக பார்த்து, ஐயோ என்னையா இதை போல் அநியாயம் அக்கிரமெலாம் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு அந்த கண்ணாடி பார்வையின் வழியாக பார்த்து எதை பார்த்து கத்தனாரு அப்படின்றத இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். ராஜ பார்வைன்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தலைப்பில் ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு, கமல் அவர்கள் ஹீரோவாக நடித்த படம் ராஜ பார்வைன்னு. ஆனால் பாருங்கள், அந்த ராஜ பார்வையும் தாண்டி ஒரு பார்வை இருக்குன்னா அதுதான் பாருங்கள் கண்ணாடி பார்வை. என்னையா இது ஆரம்பத்திலேருந்தே கண்ணாடி கண்ணாடின்னு சொல்கிறீங்களேப்பா, ஏதாவது கண்ணாடி கடையை குறித்த ஸ்பான்சர் ஏதாவது பண்ண போகிறீங்களா, விளம்பரம் தரீங்களான்னு கேட்கலாம். இது கடையில் கிடைக்கக்கூடிய கண்ணாடியே கிடையாது, 33 கோடி தேவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தயாரிக்கப்பட்ட கண்ணாடி. இந்த கண்ணாடி பாருங்கள் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, யாருக்கிட்டுமே கிடையாது, ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அந்த கண்ணாடி இருக்குது. மோதி மோதி பார்த்தீங்களா, ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னோம், இன்னார்கிட்ட இருக்குன்னு சொன்னோமா. ஆனால் பாருங்கள், அந்த ஒருத்தர் நான் தான் சொல்லியே அவரே சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் பாருங்கள் உலகத்தில் யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு கண்ணாடி அவர்கிட்ட இருக்குது. அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது யானெல்லாம் பாருங்கள் கண்ணுக்கு தெரியாது, பூனை இருக்கு இல்லைங்களா, பூனை இல்லை இல்லை சாரி எறும்பு, மறுபடியும் சொல்கிறோம், குட்டி எறும்பு போகிறது கூட பாருங்கள் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது தெரியும். அப்படி அந்த எறும்பு போகிற விஷயத்தை குறித்து நேற்றைய தினம் ஒரு நேர்காணலில் சொன்னார் பாருங்கள், என்னப்பா இது நாடு நினச்சிருக்கீங்களா, என்ன நினச்சிருக்கிறீங்க, பொருளாதாரம் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுதே. அரே பொருளாதாரம் மட்டும் வேஸ்ட் நையே, ஓ அவுரேக்கு ப்ராப்ளம் இதர்மே ஹே கே என்ன, ஓ பொல்யூஷன் ஆயகா, ஓ ஜாதா படா படா காடி ஜாயகானாத்தோ பாத்துமே, ஓ நாடுமே பொல்யூஷன் ஆயகா. அரே இதர்மே பூரா ஆதிமை தேக்கியே, ஓ பொல்யூஷன் ஜாதா ஆயகானாத்தோ பாத்துமே ஃபிர் கே ஆயகானா, ஓ நாடு பூரா சுற்றுச்சூழல் கெட்டு போகும் ஆயகா. எப்படி சுற்றுச்சூழல் கெட்டு போகங்க, புகை நிறைய வருது இல்லைங்களா, அப்படி புகை அதிகப்படியாக வர பட்சத்தில் சுற்றுச்சூழல் கெட்டு போய்த்தானே ஆகணும். சரி, புகை எதுக்காக எப்படி எதன் வழியாக அதிகமாக வருதுங்க, பஸ்ஸுலேருந்து நிறைய புகை அதிகமாக வந்து சுற்றுச்சூழல் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸுலேருந்து எதுக்காக புகை அதிகமாக வருது, நிறைய முறை வண்டி போயிட்டு வந்ததுன்னா புகை அதிகமாக வரும் இல்லைங்களா, அதனால் சுற்றுச்சூழல் கெட்டு போகும். அதுவும் இந்த சுற்றுச்சூழல் எதன் வழியாக கெடுது அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை நேற்று எதனும் பாருங்கள் மோடி அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு. அந்த நேர்காணல் தான் இந்த சுற்றுச்சூழல் கெடுவது சம்பந்தமான டெஃபினிஷன் கொடுத்துருந்தாரு. அந்த டெஃபினிஷனில் இருக்கிற ஒரே ஒரு அம்சம் என்னவென்றால் இலவச பேருந்து பயணம். ஆப் பஸ் இஸ்கே காரண கியா ஹுவா, ஏக் தோ ட்ராஃபிக் கோ பி ப்ராப்ளம் கியா, என்வாயர்மெண்ட் கோ பி ப்ராப்ளம் கியா, என்வாயர்மெண்ட் கோ பி ப்ராப்ளம் கியா, அப்னே முஃப்த கா கர் தியா ஔர் இதர் மெட்ரோ அப்னே காலி கர் தி. அது எந்த பேருந்தாலங்க, மகளிர் மற்றும் முதியோர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதனால தான் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் மகளிருக்கும் முதியோர்களுக்கும் இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் பாருங்கள் சுற்றுச்சூழல் கெட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான டெஃபினிஷன் கொடுத்ததை அடுத்து நாடு முழுக்க எழுந்த சந்தேக கேள்வி என்னவென்றால், சரிங்க இப்போ மகளிர் மற்றும் முதியோர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குற காரணத்தினால் தான் பாருங்கள் நாட்டில் சுற்றுச்சூழல் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ பாருங்கள் துட்டு கொடுத்து காசு கொடுத்து பணத்தை கொடுத்து டிக்கெட்டு வாங்கி அந்த டிக்கெட்டு மூலமாக பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸு ரோட்டில் போகும்போது அதன் மூலமாக சுற்றுச்சூழல் கெடாதா, மணியில் ஒயிட் மணி பிளாக் மணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ப்ராப்பராக கணக்கு கொடுத்துட்டு கையில் வச்சுருக்கிற காசு வந்து ஒயிட் மணி, கணக்கில் வராமல் அரசுக்கு தெரியாமல் பதுக்கி வைக்கிற பணத்துக்கு பேர் பிளாக் மணின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒயிட் மணி பிளாக் மணி மாதிரி இந்த புகையிலும் ஒயிட்டு புகை பிளாக்கு போகன்னு இருக்குமோ, துட்டு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து வெளியே விடுற புகை, காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்குற பஸ்ஸுக்குள்ளேருந்து வெளியே வர்ற புகை ஒயிட்டாக வருமா? இதே பாருங்கள் அந்த இலவச பேருந்து, மகளிர் மற்றும் முதியோர்கள் இலவச பேருந்து பயணத்தில் போகும்பொழுது அந்த இலவச பேருந்து பயணத்தை மேற்கொள்ளும் பஸ்ஸு விடுற புகை கருப்பாக வருமோ, பிளாக் புகை?
ஏன்னா இப்போ பஸ் ரோட்ல ஓடுது, அப்படி ஓடுற அந்த பஸ் மூலமாக சுற்றுச்சூழல் அதிகப்படியாக கெட்டு போகுதுன்னு பொதுவாக சொல்றது ஒரு வகை. ஆனால் பாருங்க, இலவச பேருந்து பயணத்தை மேற்கொள்ளும் பஸ் மூலமாகத்தான் புகை அதிகமாக வந்து சுற்றுச்சூழல் கெடுதுன்னு சொன்னால் அது எந்த வகைங்க? அதை குறிப்பிட்டு தான் சந்தேகத்தோடு கேட்கணும். காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்குற பஸ்லேருந்து வேற மாதிரி புகை வருமா, இலவச பேருந்து பயணம் பண்ணும்போது அந்த பஸ்லேருந்து வர புகை வேற மாதிரி வருமானு, அது எந்த மாதிரி வரோன்ற ஒரு உண்மையை அவரே பாருங்க அந்த நேர்காணலில் உளறிட்டாரு. இந்த இலவச பேருந்து பயணத்தை குறித்து சொல்லும்போது, அதாவது பாருங்க, அந்த இலவச பேருந்து பயணம் கொடுத்த பிறகுதான் மெட்ரோ ட்ரெயினை உபயோகப்படுத்தும் பயணிகளோட சதவீதம் அதிகப்படியாக சரிஞ்சிருக்கு. உசி ஷேர் மே சுனாவ் ஜீத்னே கே லியே கேதே ஹம் மஹிலாவோக்கு பஸ் மே ஃப்ரீ லே ஜாயேங்கே, மட்டப் ஆப்கே மெட்ரோ கே 50% பேசஞ்சர் ஆப்னே லே லியே. அதுக்கு காரணம் மாநில அரசுகள் கொடுக்கின்ற இந்த இலவச பேருந்து பயணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஆனால் பாருங்கள், அந்த இலவச பேருந்து பயணம் வருவதற்கு முன்பாகவோ அல்லது இலவச பேருந்து பயணம் வந்ததற்கு பின்பாகவோ மெட்ரோ ரயிலை உபயோகப்படுத்தும் பயணிகளோட சதவீதம் அந்த அளவுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியலீங்களேங்க. நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இந்த மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. போன ஆண்டு எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பாருங்கள் அதற்கு அடுத்த ஆண்டு அதிகப்படியாக உயர்ந்து தான் இருக்குது. எப்படி கம்மியாச்சுன்னு சொல்கிறாருங்க? சரி, கம்மியாச்சுன்னு வச்சுப்போமே, மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எண்ணிக்கை கம்மியாச்சுன்னு வச்சுப்போமே. சரி, அதிகப்படியாக ட்ராவல் பண்ணோன்னு சொன்னால் டிக்கெட் ரேட்டை பாதி பாதி கம்மி பண்ணுங்கள், இல்லை வேண்டாம் இலவசமாக கொடுங்க. அப்போ பாருங்கள் மெட்ரோ ட்ரெயினில் அதிகப்படியாக ட்ராவல் பண்ணுவாங்க இல்லைங்களா? இலவசமாக என்னங்க பேசுறீங்க? இப்போ கொடுத்துருக்கிற இலவசத்துக்கே பாருங்கள், இந்த இலவசன்ற வார்த்தைக்கே மோடி அவர்கள் எதிரானவர். இலவசன்ற ஒரு விஷயமே அவருக்கு பிடிக்காதாமே. கவர்ச்சிக்காக கொடுக்கப்படுற இலவசங்களை பாஜக எதிர்க்கிறது. இந்த இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் எதிரானவர் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் பாருங்கள் இந்த வித்தியாசமான கண்ணாடிக்கே வேலை வருது. இந்த கண்ணாடியில் அப்படின்னு சொல்கிறோம், அவர் போட்டுக்கிற கண்ணாடியை குறித்து சொல்கிறோம், வித்தியாசமான கண்ணாடிக்கே வேலை வருது. அவர் போட்டுக்கிற அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது பாருங்கள் பெரிய பெரிய யானை, கிராஃபிக்ஸ்லேயே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய யானைகள் போகிறதெல்லாம் பாருங்கள் அந்த கண்ணாடியில் தெரியாது. சின்னோண்டு எறும்பு போச்சுன்னா கூட டக்குன்னு பாருங்கள் அந்த கண்ணாடி பிடிச்சிடும். அப்படி பிடிச்சது தான் பாருங்கள், நீங்கள் என்னங்க முதியோர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறீங்க? முதியோர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்கலாம். ஆனா பாருங்க, இதற்கு முன்பாக ட்ரெயின்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இருந்த சலுகை விலையில் கொடுக்குற டிக்கெட்டையே நாங்க ரத்து பண்ணுவோம். அதன் மூலமாக ஒரு 5,800 கோடிய நாங்க வருமானத்தை ஈட்டுவோம். இதுக்கெல்லாம் காரணமும் கிரெடிட்டும் யாருக்கு போய் சேரணுங்க? கண்ணாடிக்கு போய் சேரும். அவர் போட்டுக்கிற அந்த கண்ணாடி மூலமாகத்தான் பாருங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்த இந்த சலுகை விலை டிக்கெட்டை ரத்து பண்ணதால 5,800 கோடி வருமானம் வந்தது. இதே பாருங்கள் அந்த கண்ணாடி வழியாக பார்த்துனேக்கும் போது இவ்வளோ பெரிய யானை போகுது, அது பாருங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியல. எதுங்க 25,00,000 கோடி அரசுக்கு வந்த வருவாயா? அரசு இழந்த வருவாய். அதாவது பாருங்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற, கஞ்சியை குடித்து பொழப்பு நடத்தினுக்கிற சின்ன சின்ன கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் கடனை தள்ளுபடி பண்ண அந்த தொகை தான் பாருங்கள் 25,00,000 கோடி. கடனே 25,00,000 கோடி வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கக்கூடிய பரம ஏழைகளாக இருப்பாங்க. அதை போல பரம ஏழைகளுக்கு தள்ளுபடி பண்ண தொகை தான் பாருங்கள் 25,00,000 கோடி. இது பெரிய அளவு கொண்ட யானை போன்றது. அந்த யானை போன்றது போகும்போது பாருங்கள் அவர் போட்டு அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது தெரியாது. இதே பாருங்கள், பூனையிலேருந்து எறும்பு வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் போதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பாருங்கள் அந்த கண்ணாடி பார்வை புரியும். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்குறீங்களே, தப்பாச்சே, கொடுக்கக்கூடாத, நாட்டோட பொருளாதாரம் கெட்டு போகுமே, அதன் மூலமாக ஊர் உள்ள பொல்யூஷன் அதிகமாகுமே. 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரோன்னு ஒரு திரைப்படம் வந்தது, அதே மாதிரி பாருங்க 4 பெண்களும் நாசமா போன நாடும், அந்த 4 பெண்களும் நாசமா போன நாடுன்ற தலைப்புக்குள்ளதான் இந்த இலவச பிரச்சனையும் வருது. அதாவது பாருங்க, ஸ்மிருதி இரானி, ஸ்மிருதி இரானின்னு ஒரு உலக மகா போராளி ஒருத்தவங்க இருந்தாங்க. கேஸ் எல்லாம் தூக்கி எடுத்து நடு ரோட்ல வச்சு பெண்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. என்னையா இது, காங்கிரஸ் கட்சி இதே போல ஆட்சியில் இருந்து கொடுமை பண்றாங்களே, சிலிண்டர் விலையை இந்த மாதிரி உயர்த்தி விற்கிறாங்களே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மோடிஜி அவர்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் அவர் ஆட்சியில் உட்கார வச்சிட்டிங்கன்னா சிலிண்டர் விலையை, காங்கிரஸ் கட்சி வித்திருந்த அந்த சிலிண்டர் விலையை பாருங்கள் நாங்கள் பாதியை விட கம்மி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சிலிண்டரை வச்சு ரோட்டில் உண்டு போராட்டம் பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த கையோட இதுக்கு முன்னாடி இருந்த சிலிண்டர் விலையை விட 3 மடங்கு உயர்த்தினாங்க மானியத்தை கட் பண்ணி. அன்றைக்கு சமையல் எரிவாயு உருளையை ரோட்டில் வச்சுன்னு உருண்ட அந்த சமையல் எரிவாயு போராளி இன்றைக்கு பாருங்கள் அவங்களோட ஒட்டுமொத்த வேலையே ராகுல் காந்தி அவர்களை விமர்சனம் செய்வது மட்டும்தான். இலவசத்திற்கு பாருங்கள் எங்கள் மோடி அவர்கள் எதிரானவர். இலவசம்தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்குது. இலவசம்னு சொன்னாலே
காதை மூடிப்பார் அப்படின்னு சொல்கிற இவங்க தான் பாருங்க இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த இடைக்கால பட்ஜெட்டில் இவங்க பிரதானமாக பேசப்பட்ட விஷயம் எதுங்க, 80 கோடி பேருக்கு நாங்கள் பாருங்கள் இலவச ரேஷன் கொடுத்துனுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இடைக்கால பட்ஜெட்டில் பிரதானமாக முன்வைத்தார்கள். ஃப்ரீ ரேஷன் நாங்கள் 80 கோடி பேர்களுக்கு கொடுக்குறோன்னு பெருமையாக சொல்லுவாங்க. இவங்க ஃப்ரீ ரேஷன் கொடுக்கும்போது அது சாத்தியம். இதே பாருங்கள், இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இப்போ கொடுத்துனுக்குற 5 கிலோ அரிசியை 10 கிலோவாக உயர்த்துவோன்னு சொன்னால் இதே பாருங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணும்போது இவ்வளவு பெருமையாக பேசின நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், ஏங்க இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க, எப்படிங்க சாத்தியமாகும், அப்போ நீங்கள் மட்டும் எப்படிங்க ஃப்ரீ ரேஷன் கொடுக்கறது சாத்தியமாகும், நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் நாங்கள் வித்தியாசமான கண்ணாடியை போட்டு கொடுத்துனுக்குறோம், அந்த வித்தியாசமான கண்ணாடியின் வழியாக எல்லாமே சாத்தியமாகும், உங்ககிட்ட அந்த கண்ணாடி இல்லை இல்லைங்களா, அதனால பாருங்கள் சாத்தியம் கிடையாது. ஏண்டா களமா இருந்தாலும் ஒரு நியாயம் வளமாடா. சரி, காங்கிரஸ் கட்சி எது சொன்னாலும் சாத்தியமில்லை சாத்தியமில்லைன்னு சொல்லும்போது இப்போ சாத்தியப்படக்கூடிய வகையான வாக்குறுதியை கடந்த 10 ஆண்டு காலத்தில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த கொடுத்த வாக்குறுதியை எதையாவது சாத்தியப்படுத்தினாங்களா? உதாரணத்துக்கு டாலர், அமெரிக்கா டாலருக்கு நிகராக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு சஞ்சினே போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, ஏன் இதை போல் நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் ஊழல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, ஆட்சிக்கு வந்த கையோடு இதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் அமெரிக்கா டாலருக்கு நிகராக நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு படுபாதாளத்தில் போயிடுச்சு. அப்போ இவங்க கட்சி ஆட்சியில் எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருந்தால் நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு அமெரிக்கா டாலருக்கு நிகராக இந்த அளவுக்கு சரிஞ்சு போயிருக்கோங்க? அதுதான் கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண பார்வையில் பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. நாங்கள் போட்டுக்கிற வித்தியாசமான கண்ணாடியின் வழியாக பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் ஏன் நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு சரியுதுன்னு நினைக்கிறீங்க, அமெரிக்கா டாலரோட மதிப்பு உயருதுன்னு நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். ஏன் திருப்தியாக இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்ணாடியோட மகிமை தான். அந்த கண்ணாடியின் மகிமை வழியாக இந்த 4 பெண்களும் நாசமாய் போன நாடும் பட்டியல்ல, அதற்கடுத்து இருப்பது யாருன்னா இவங்க தான். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கவுன்சிலர் எம்எல்ஏ இருந்தா அவர் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க, அவங்க காலையில் ஒரு வீட்டில் இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜீன் அது. அவங்க ஒரு தொகுதியோட எம்எல்ஏ மட்டும் கிடையாதுங்க, அவங்க பாருங்க நேஷனல் பிரசிடண்ட் எதுக்குங்க, மகளிர் மோர்ச்சா, தேசிய மகளிர் அணியோடா தேசிய தலைவி அவங்க. அந்த தேசிய மகளிர் அணியோட நேஷனல் பிரசிடண்ட் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. என்ன மீட்டிங்குங்க, அதாவது பாருங்கள் இந்த மகளிர் அணி மூலமாக பலனடைந்தவர்கள் சம்பந்தப்பட்ட மீட்டிங்கு, தேசிய மகளிர் அணி மூலமாக பலனடைந்தவர்கள் சம்பந்தமான மீட்டிங்கா, யாருங்க பலனடைந்தார்கள் அப்படின்னு கேட்கலாம், யாரும் பலன் அடையலை, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம், அதாவது பாருங்கள் பிரிட்ஜி பூஷன் அப்படின்ற ஒரு உத்தமர், அந்த உத்தமர் மீது இல்லாத பொல்லாத பழியெல்லாம் தூக்கி மல்யுத்த வீராங்கனைகள் போட்டாங்க இல்லைங்களா. நாங்கள் விடலையே, அவரை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தான் பாருங்கள் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாகத்தான் நீதிமன்றம் அநியாயத்துக்கு இந்த விஷயத்தில் களம் இறங்கி அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அது காரணம் நாங்கள் கிடையாது, ஆனால் இதற்கு முன்பாக நாங்கள் அவரை பாதுகாத்து வச்சுருந்தோம். இதெல்லாம் பலனடைந்தவர்கள் பட்டியலில் வராதா? தேசிய மகளிர் அணி தலைவி எதுக்காக இருக்கிறோம், பெண்களுக்கு ஏதாவது நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அந்த ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு நீங்கள் நஞ்சுனுக்குறீங்க, அதுதான் கிடையாது. அதெல்லாம் மற்றவங்க, நாங்கள் யாருங்க வித்தியாசமான கண்ணாடியை போட்டு ஊருக்குள்ளே சுற்றுறவங்க. நாங்கள் பாருங்கள் பெண்களுக்கு யார் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் உட்காருவோம். எங்கெங்கேயோ சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எல்லாம் போக வேண்டாம், சமீபத்தில் சில தினங்களுக்குள்ளாக நடந்த 2 மிக முக்கியமான விஷயம் பிரஜ்வல் ரேவண்ணா. அந்த பிரஜ்வல் ரேவண்ணா அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணார்னு தெரிந்த பிறகும், சில மாதங்களுக்கு முன்பாகவே அது குறித்து தகவல் வந்ததற்கு பிறகும் கூட நீங்கள் அந்த நபருக்கு ஓட்டு போடுறது எனக்கே ஓட்டு போடுவதற்கு சமம்னு சொல்லி யார் பிரச்சாரம் பண்ணதுங்க? மோதி மோதி. நார்மலான மனிதர்கள் பார்வையில் பார்க்கும்பொழுது ரேவண்ணா போன்றவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனையும் அந்த பிரச்சனையின் மூலமாக இருக்கிற பென்ட்ரைவ் தான் அவங்க கண்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள் இவங்க கண்களுக்கு ஓட்டு மட்டும்தான் தெரியும். அதுக்கு காரணம் அதான் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க போட்டுக்கிற கண்ணாடியோட மகிமை அதை போல. அதே மாதிரி இந்த தேசிய மகளிர் அணி மூலமாக பலனடைந்தவர்கள் யாருங்க, யாருன்னே கேட்கக்கூடாது, அவரு எவரு திரு சவுக்கு சங்கர், அவரு திரு சவுக்கு சங்கர். பெண் காவலர்கள் எல்லாருமே எப்படி ப்ரமோஷன் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு டெபினிஷனை பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரியே விழா வரியா விளக்குனார் இல்லைங்களா, அந்த நபர் பலனடைந்தவர்கள் பட்டியலில் போய் சேரமாட்டாரா? அவ்வளவு எங்க இந்த 4 பெண்களும் நாசமா போன நாடும் பட்டியல்ல, இவங்க கட்சிக்குள்ளவே இருக்கிற மிக முக்கியமான NCW அம்மா, மகளிர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகையை குறித்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பெண்களை என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா. நேஷனல் பிரசிடென்ட்
தேசிய மகளிர் அணியோட நேஷனல் பிரசிடண்டாக இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களை பார்த்து பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொன்னாங்களே, இது குறித்து ஏதாவது அவங்க கட்சி மூலமாகவோ அல்லது தேசிய மகளிர் அணி மூலமாகவோ நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கினாங்க? நீங்கள் நார்மலான பார்வையில் பார்க்குறீங்க, இதே நாங்கள் போட்டுக்கிற ஸ்பெஷல் கண்ணாடியை போட்டுன்னு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். வேணும்னா வாங்க எங்கள் கண்ணாடி நாங்கள் கொடுக்குறோம், போட்டு பாருங்கள். அப்படி போட்டு பார்க்கும்போது தான் பாருங்கள் நாங்கள் பெண்களுக்கு என்னென்ன அநியாய அக்கிரமம் பண்ணாங்களோ அவங்க எல்லார் பக்கமும் நிற்கிறது எந்த வகையான நியாயம்னு உங்களுக்கே புரியும். ஏன் பில்கிஸ் பானோ எடுத்துக்கங்களேன், நாங்கள் போட்டுக்கிற அந்த கண்ணாடி நீங்கள் போட்டு பார்க்கும்போது தான் அந்த பில்கிஸ் பானோ என்கின்ற பெண்ணுக்கு நாங்கள் செய்த அநியாய அக்கிரமம் எதுவுமே உங்களுக்கு அநியாய அக்கிரமமாக தெரியவே தெரியாது. ஏன் அவ்வளோ ஏங்க பேமா சூசோ இல்லாமல் பெண் காவலர்களை குறித்து அந்த அளவுக்கு இழிவாக பேசுன நபரை அவர் இவர் திரு சவுக்கு சங்கர்னு அவ்வளவு மரியாதையோட சொல்கிறோம். நாங்கள் ஒரு தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கிறோங்க, மணிப்பூரில் நடந்த பிரச்சனையை குறித்து அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துருப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன் அதுதான் பாருங்கள் நாங்கள் போட்டுங்கிற கண்ணாடியோட மகிமை. ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லுவோம், அப்படி சொல்லிக்கினே இந்த மாதிரி அநியாய அக்கிரமமான கண்ணாடியை போட்டுக்கின்னு ஊருக்குள்ளே சுற்றுவோம். அப்படி சுற்றினே இருக்கும்போது பெண்கள் தான் பாருங்கள் நம்ம நாட்டோட மிக முக்கியமான சக்தின்னு சொல்லுவோம், சொல்லிக்கினே என்ன பண்ணுவோம், மகளிர்களுக்கு வழங்கப்படும் உரிமை தொகையை குறித்து பிச்சைன்னு சொல்லுவோம், மகளிர் மற்றும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் பேருந்து பயணத்தின் மூலமாகத்தான் பாருங்கள் நாட்டில் பொல்யூஷனே உருவாகி நாடே பாருங்கள் புகை காடாக உருவாகிந்துட்டு வேமா சூசோ இல்லாமல் சொல்லுவோம். மக்களுக்கு வழங்கப்படும் அதுவும் முக்கியமாக பெண்கள் மற்றும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் இலவசத்தின் மூலமாகத்தான் நம்ம நாட்டில் அதிகப்படியான பொருளாதார சீர்கேடு நடக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்லினே கார்ப்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுவோம், வாங்கிய கடனை தள்ளுபடி பண்ணுவோம். இன்னொரு பக்கம் அவங்க சம்பாதிக்கிற காசுக்கு நீங்கள் டாக்ஸு கொஞ்சம் கம்மியாக கட்டினா போதும், வேண்டாம்ப்பா கட்டவே வேணாம், உங்களோட ஒட்டுமொத்தமான கார்ப்பரேட் வரியை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லி தள்ளுபடியும் பண்ணுவோம். சின்ன சின்ன பூனையில் இருந்து கடுகு அளவு எறும்பு அளவு வரைக்கும் பாருங்கள் அந்த கண்ணாடியை போட்டுன்னு பார்க்கும்போது பெருசாக தெரியும். ஆனால் பாருங்கள் 1.5 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடி 25 லட்சம் கோடி ஆணை சைஸ் எல்லாம் அந்த கண்ணாடி வழியாக தெரியாது. இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு அநியாய அக்கிரமம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு வலிமையான தலைவர் ஒருவரால் மட்டும்தான் பாருங்கள் வலிமையான அரசு ஒன்றை உருவாக்க முடியும். அப்படி அந்த வலிமையான அரசை உருவாக்கக்கூடிய அந்த வலிமையான தலைவர் நாட்டின் முன்னேற்றத்தை முன்னெடுத்து உலக தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு ஒரு வலிமையான தலைவராக நம்ம இந்திய தேசத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் கேட்கறது கேள்வி அதுதான், உங்களுக்கு வலிமையான அரசு வேணுமா இல்லாட்டி வலிமை குன்றிய அரசு வேணுமா? இப்ப பாருங்க வலிமையான தலைவர் வலிமையான அரசை இது வரைக்கும் கொடுத்திருந்தார்னா அந்த வலிமையான அரசு கொடுத்த அந்த வலிமையை வைத்து முன்னுதாரணமாக காட்டி ஓட்டு கேட்க வேண்டியதானே? யார் எதை பத்தி வேணா பேசிட்டு போங்க, நான் வலிமையான அரசை கொடுத்திருக்கிறேன், வலிமையான தலைவருக்காக ஓட்டு போடுங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே? ஆனால் பாருங்கள் அதை விட்டுட்டு எதுக்காக A to Z இது வரைக்கும் பண்ண பிரச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி நேற்றைய தினம் பண்ணார் பாருங்கள், புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவங்க தான்ட்டு நாட்டுக்கே தெரியும். ஆனால் பாருங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா இதுக்கு முன்னாடியே பாபர் கைகளாலேயே ராமர் கோவிலை பூட்டுவார்கள்னு சொல்ல போய் இப்போ பாருங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா புல்டோசர் வச்சு ராமர் கோயிலை இச்சிருவாங்க. இது ஒரு வலிமையான அரசை கடந்த 10 ஆண்டு காலத்தில் கொடுத்த வலிமையான அரசுக்கு சொந்தமான வலிமையான தலைவர் பேசுகிற பேச்சா? எந்த வலிமையான தலைவர் இதை போலாம் பேசுவாருங்க? காங்கிரஸ் கட்சி சொல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்தால் இதே போல் புல்டோசரை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிடுவோம்னு சொல்லாத சொல்கிற வலிமையான தலைவருங்க. எது வலிமையான அரசு எது வலிமையான தலைவருங்க? ஒரு குடும்பத்தில் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சேர்த்து வைக்கிறதுல 2 வகை, சொந்த வருமானத்தை வைத்து சேமித்து 1 லட்சம் ரூபா வைக்கிறது நல்ல நியாயமான சேமிப்பு. ஆனால் பாருங்கள் 1 லட்சம் ரூபா சேமித்து வைக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி 1 லட்சம் ரூபா வச்சுட்டு பார்த்தியாப்பா நான் கடன் வாங்கி 1 லட்சம் ரூபா சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற சேவிங்ஸ் நல்ல சேவிங்ஸாங்க. காங்கிரஸ் கட்சி 50-60 வருட ஆட்சி காலத்தில் செய்யாத சாதனையை எங்கள் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் செஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி செஞ்ச வலிமையான சாதனை என்ன தெரியுங்களா? 50-60 வருட காலத்தில் காங்கிரஸ் கட்சி வாங்கி வைத்த 55 லட்சம் கோடி கடனை 10 வருஷத்தில் 200 லட்சம் கோடி கடனாக உயர்த்தியது தான் ரொம்ப வலிமையான அளவுக்குண்டான வலிமையான தலைவர் செய்த சாதனை. தொழில் வளத்தை உருவாக்கி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உயர்த்துகிற பொருளாதாரம் மூலமாக உயர்ந்த பொருளாதாரம் வலிமையான அரசா இல்லை 10 வருஷத்தில் 150 லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு வலிமையான அரசாங்க? நீங்களே ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மகிமையான கண்ணாடி வழியாக பார்த்த பார்வையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் நீங்கள் கவனிங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.